ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் தொக்கு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் தொக்குக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு இவ்வளவோ நமக்கு தேவைப்படாது, 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். அதே மாதிரி மிளகு தூள் எடுத்திருக்கேன், மிளகு தூளும் 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. மசாலா ஐட்டமில் 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொகு, 3 பட்டை, 2 ஏலக்காய், 6-7 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கோம், கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாவை மிடில் ஒரு கீரல் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுமே அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன டீஸ்பூனில் தான் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன், பெரிய டீஸ்பூனில் ஆட் பண்ணாதீங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைக்கணும். அரைச்சதை இப்போ சிக்கன் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணாதான் இந்த சிக்கன் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து சிம்மில் வச்சு வேக விடணும். அப்போ தான் சிக்கன் வேகும். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் தான் இந்த தண்ணி. இதில் நம்ம தண்ணி சேர்க்காததுனால கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும், வேகவும் வேகாது. ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு.
எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் தொக்கு. இது தொக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கு எல்லாமே, அது மட்டும் இல்லை ஃப்ரைட் ரைஸு, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.